ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசி யாத்திரைக்கு வந்திருக்கோம். அந்த காசி யாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ புண்ணிய நதி கங்கையின் முழு விவரம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதோடு நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரைட் கார்னர் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்க வந்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் அடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் சேரும். ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி யாத்திரையை நம்ம தொடரலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு உடைகளை மாற்றிட்டு இங்கே நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணி முடித்த பிற்பாடு நம்ம அந்த உடைகளை இங்கே வந்து விட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பித்தர்களுக்கு குடிச்சுறவங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்ப்போம். இந்த காசி யாத்திரைக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா சேலம் எக்ஸ்பிரஸ் ட்ராவல்ஸை புக் பண்ணி தான் வந்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்நாடு மற்றும் வெளிநாடும் சுற்றுலாவும் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்க தான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. சூப்பர் சூப்பர் அக்கா, கேப் போட்டுருங்கக்கா. எல்லாம் கேப் போட்டுருங்க எல்லாரும். இவரு கூட போங்க, நான் லாஸ்டா வரேன். நேரா படித்துறையிலே போனோம், விசாலாட்சி காட் போறோம். சரிங்களா? அரவையா ஓகேங்களா? அவர் கேப் போட்டிருக்காரு பாருங்க. எங்கேயும் மேல படி ஏறக்கூடாது, நேரா போறது. நாலாவது காட்டு, அவர் கூட போங்க. வரேன் வாலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த காசியில் இப்போ நம்ம கங்கை கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம போகிறது வந்து காசி விசாலாட்சி கோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் இந்த பேக்ரவுண்டில் எதுவுமே நான் வந்து மியூட் பண்ணலை. காரணம் என்னென்னா, இங்கே காசி இல்லை நீங்கள் நடந்து போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதை உங்களுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக நான் அப்படியே கொடுத்துருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்களும் காசிக்கு வந்த உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். சரிங்களா? கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்.
பாத்துறேன்
கீழே பாத்துவாங்க நல்ல வேலை நிறைய வேண்டாங்க மொத்த மொத்தமாக சொல்லலை நான் தப்பிச்சுட்டேன் சொல்லவே முடியாது இங்கே பாருங்க மேலே சிங்கம் பாருங்க சிங்கம் மேலே இந்த காசிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய இந்த பாதை இருக்கு இல்லையா ரொம்பவே அழகாக இருக்கும் அதை வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கு
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ காசி அருள்மிகு விசாலாட்சி அம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் செய்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2013 மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து காசி விசாலாட்சி டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு அற்புதமான தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்க கூட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காசி விசாலாட்சி அம்பால வந்து சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு உள்ளே இருக்க சிவலிங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸ்லிப்பர் போட மறந்துட்டோம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நேராக இங்கே அடுத்தது என்னன்றது போகிற வழியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கீப் வாட்சிங்.